எங்கள் பேப்பர் படியன் பேப்பர் படியன் பேப்பர் படியன் எங்கட பேப்பர் படியன் பேப்பர் படியன் வரான் 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 வரான். ஹலோ 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 ஹலோ, இனிய காலை அன்பு வணக்கம் லோஜரே. இனிய காலை வணக்கம் தம்பி. கலர் தான் வித்தியாசம். அப்படி இருக்கும் போது பாராளுமன்றம் நிர்வாகம் தற்போது காபந்து அரசாங்கத்தின் கீழ் அப்படி என்று சொல்லி அந்த காபந்து அரசாங்கம் தொடர்பான செய்தியும் வடக்கில் இம்முறை பல முனை போட்டியாகன என்ன சொன்னா, வடக்குல வந்து இப்ப சுயேட்சை கொடுக்கல இறங்குறதுக்கு நிறைய பேர் அடியாருகிறாங்க. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே பிரதான கட்சிகளாக கருதப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட பெரிய ஒரு புலவை சந்திச்சு கொண்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம மாற்று அணி அப்படி என்று சொல்லி புதிய அணி கூட உருவாகி இருக்கிறத. ஆக இந்த அடிப்படையில வாங்கும் போது என்ன, வடக்குல வந்து இம்முறை பல முனைகள்ல போட்டி இருக்குவா ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டது. ஐக்கிய தேசிய கட்சி தனியாவும் பாராளுமன்றம் வந்து கூடாது
இலங்கையுடைய நிலைமை வந்து கவலை அளிக்கிறது அப்படின்னு சொல்லி ஐநாவினுடைய விசேட ஆணையாளர் வந்து சொல்லி இருக்காரு. அந்த ஐநா தொடர்பான பிரேரணைகளும் வந்து இப்போது கொஞ்சம் பேசப்படுகின்ற பொருளாக இன்னும் இருக்கிறது. அடுத்து 600 கோடி ரூபாய் பெறுமதியான 500 கிலோ போதைப் பொருள் மற்றும் 4 கப்பல்களில் வந்தன அப்படின்னு சொல்லி இலங்கைக்கு அப்பால் வந்து 111 கடல் மைல் தொலைவில் சுமார் பாருங்க 600 கோடி பெறுமதியாம் என்ன போதைப் பொருள். இது வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு ஆழ்கடலில் போதைப் பொருள் விசேட போலீசார் தான் வந்து கைப்பற்றியிருக்கிறேன். பெரிய 1 மாசத்துக்கு மேல பெரிய ஆபரேஷன் வேலையெல்லாம் நடந்திருக்கேன் இது பிடிக்கிறதுக்கு. அவ்வளவு வந்து இங்க இறங்கி இருந்தா ஒரு 10-15 புதிய பணக்காரர்கள் உருவாகிருப்பாங்க. ஓ அண்ணா யோசிச்சு பாருங்க 600 கோடி என்ன எப்படி என்ன அது விற்பனைக்கு போகும்போது இன்னும் 3000-4000 கோடியா மாறி இருக்கும். ஆக அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தயவு செய்து எல்லாம் பிடிங்கோ அப்படின்றதான் எங்களுடைய விருப்பம். இது அப்படி இருக்கும் போது இந்த கொரோனா தொற்று தொடர்பான செய்திகளும் இன்னும் ஓய்ந்த பாடு இல்லை, இன்னும் அதிகரித்து கொண்டே போகிறது. பல நாடுகளுக்கு வந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சீனா, சீனாவுக்கு வழியே கொரியா, கொரியாவை தாண்டி சிங்கப்பூர், இப்ப வந்து லண்டன்லயும் வந்து பாடசாலைகள் எல்லாம் விடுமுறை வர்றதுக்கான ஆயுதங்கள் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டிருக்காங்க. ஆக அந்த தொடர்பான செய்திகளும் வந்திருக்கு. இத்தாலியில் இலங்கை பொண்ணுக்கு கொரோனா அப்படின்னு சொல்லி இத்தாலியில வசிக்கிற 46 வயது இலங்கை பொன்மணி ஒருவர் தன் ஹொரணியை சேர்ந்தவர். அவருக்கு வந்து இது அடையாளம் காணப்பட்டிருக்கார். அதோட காணொலிகளும் வந்து சமூக வலைதளங்களும் வெளியாகி கொண்டிருக்கேன். சூரியன் நியூஸ் யூடியூபுக்கு நீங்க போனீங்கன்னு சொன்னா அவர் சிங்களத்துல பேசிய அந்த பெண்மணி சிங்களத்தில் பேசிய ஒரு காணொலி ஒன்று வழியாக இருக்கின்றது. தனக்கு எப்படி இருக்கிறது இந்த அறிகுறிகளை பற்றி, அதுபோல தனக்கு எவ்வாறு இந்த நோய் தொற்று ஏற்பட்டது என்ற விஷயம், ஆனால் அவரது கணவருக்கு தொற்றவில்லை என்பதை இத்தாலிய மருத்துவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றனர். அவருடைய நோய் நிலைமையும் வந்து பாரதூரமாக இல்லை, நாங்கள் தொடர்ந்து சிகிச்சை அளித்துக் கொண்டு வருகிறோம் என்ற மாதிரி தான் இத்தாலிய மருத்துவ வட்டாரங்கள் சொல்லுதான். ஒரு சின்ன விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும். காரணம் தற்செயலாக இலங்கையில் இதை ஞாபகப்படுத்தி வைக்கிறோம். தற்செயலாக இலங்கையில் உங்கள் குடும்பத்தவர்கள், உங்கள் நெருங்கியவர்களில் யாராவது ஒருவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டால் உடனடியாக அவரை விலக்கி வைக்க வேண்டிய தேவை கிடையாது என்பதற்கு ஒரு சீன தம்பதி நல்ல உதாரணம். மனைவி தாதி, அவர் இந்த மருத்துவ சேவைகளை செய்து இந்த கொரோனா தொற்றுக்குள்ளானவர். கணவர் இறுதி வரைக்கும் போராடி கொண்டே இருக்கின்றார் இன்னமும். அதுபோல இந்த இத்தாலிய தம்பதி, இத்தாலியில் உள்ள இலங்கை தம்பதியிலும் கூட மனைவிக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுகிறது, ஆனால் கணவருக்கு ஏற்படவில்லை என்பதை ஞாபகப்படுத்தி வைக்கிறோம். அதேபோலே இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்தும், இலங்கையில் அடையாளம் காணப்பட்ட முதலாவது சீன பெண்ணையும் வந்து நாங்கள் பாதுகாப்பாக குணப்படுத்தி மீண்டும் அவருடைய நாட்டுக்கு அனுப்பியிருக்கிறோம். அதுவும் அவரை ஆற தழுவி முத்தமெல்லாம் விட்டு அனுப்பி வைத்தார் எங்களது சுகாதார அமைச்சர் என்பதை ஞாபகப்படுத்தி வைக்கணும். பயப்படுத்தவில்லை, நானும் வந்து அன்பு வெளிப்படுத்துறதுக்கு ரெடியா இருக்கிறேன். மக்களுக்கு அந்த செய்திகளும் இன்றைய பத்திரிகையில் வெளியாக இருக்கிறது. ரவி மகேந்திரன் உட்பட 12 பேரை கைது செய்வதற்கு பிடியானை, பதில் போலீஸ் அதிபருக்கு பணிப்பு அப்படின்னு சொல்லி சட்ட அதிபர் தான் இந்த பணிபுரிய கொடுத்திருக்காரு. மத்திய வங்கி பிணைமுறை விவகாரம் இருக்கல, நீ எலெக்ஷன் எல்லாம் வருதுன்ற அப்படி இப்படி இந்த விஷயங்கள் கொஞ்சம் வெளியில் எடுக்க தள்ளி போடுவேன். ஆக அந்த வழக்கு விசாரணைகள் வந்து கொஞ்சம் சூடு பிடிச்சிருக்கேன். அதுடமான செய்திகள் அப்படியே தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகி இருக்கிறது. இன்னும் பல செய்திகளோடு வீரகேசரி பத்திரிகையும் வெளியாகி இருக்கிறது. வேட்பாளர் தெரிவில் கட்சிகள் தீவிரம், ஆசனங்களை பகிர்வது தொடர்பில் பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லி செய்திகள் வந்திருக்கிறேன். ஏன்னா 12ஆம் தேதிக்கு முன்னுக்கு ஒரு முடிவெடுத்து இந்த வேட்புமனு தாக்கல் செய்யணும். பல கட்சிக்குள்ள நிறைய அடிவாளிகளும் போய் கொண்டிருக்காங்கல்ல, நான் நீ அப்படின்னு சொல்லி அல்ல. ஆக அந்த செய்தி வந்திருக்கு. அடுத்து பாருங்கன்னா மக்களின் நம்பிக்கையை தொடர்ந்தும் பெறுவோம், சிறந்த வேட்பாளர்களை களமுடக்கப்படுவாருங்கிறார் சுமந்திரன் அப்படின்னு சொல்லி சுமந்திரனையா சொல்லியிருக்காரு. மாற்று அணி பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவையில உங்களுக்கு பெரிய போட்டி எல்லாம் இல்ல, அவையில பற்றி நாங்க கவலையே படையல, புதுசா நல்ல வேட்பாளர்களை களமுடக்கிறத பற்றி நாங்க யோசிச்சு கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த வடக்குக்கு வெளியில என்ன மாதிரி என்ன அதையும் பற்றி நாங்க யோசிக்கிறோம். ஆனா அதை பற்றி எதுவும் நாங்க சொல்ல மாட்டேன், முடிவெடுத்த பிறகு நாங்க சொல்லுவோம். எங்களோட கொள்கைகள் என்னன்றது மக்களுக்கு தெரியும்னு சொல்லியிருக்காரு. கொழும்புல தமிழரசு கட்சி கூடுது, கூட்டம் ஒன்று பொதுச்சந்தி போன்ற இடம்பெற போறது.
நீங்க ஒரு அரசியல் பீரங்கி. பிறகு இந்த ஹோல்டர்கள் என்ன வீரசிங்க ஹோல் என்ன அதுல ஓட் பழங்களை அறிமுகப்படுத்துறோம்னு அங்க நான் வச்சு சொல்லிடுறேன். இதெல்லாம் கடந்த அரசியல் அனுபவங்களை வச்சு நான் சொல்றேன், அடிச்சு விடுறேன். நல்ல நடக்கும் இப்படி நடக்கட்டும் நடக்கட்டும். அடுத்து பாருங்க, தமிழ் பிறர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தி, இலங்கை பெண்ணுக்கு இத்தாலியில் கொரோனா கண்ணீர் மல்கும் காணொளி வைரல் ஆகிறது. எனக்கு தலைவலியும் காய்ச்சலும் காணப்பட்டது, நான் பணிபுரியும் வீட்டில் இருந்து எனக்கு தொற்றியது அப்படினு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இதைத்தான் நான் சொன்னேன், நம்ம இருக்கு போய் பார்க்கலாம் காணொளி வழியா போய் பாருங்க. அடுத்து பாருங்கன்னா, ரணில் பழைய இன்ஜின் சஜித் புது இன்ஜின், தள்ளாடும் பட்டிகளும் இழுக்கும் பழைய இன்ஜின்களும் தடம் புரளும் அப்படின்னு சொல்லி எதிர்த்தரப்புல சொல்லப்பட்டிருக்கேன். அப்படி உதாரணங்களை பாருங்கள், பழைய இன்ஜின் புது இன்ஜின் தள்ளாடும் பட்டிகள் ஆகட்டும். தண்டவாளம் இந்த ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்கள். அடுத்து பாருங்கன்னா, கோவாளிகளை ஐக்கிய தேசிய கட்சியின் புலவுக்கு பொதுஜன பெருமுணவுக்கு வாய்ப்பாக அமையும். இது வந்து சுதர்ஷினி பெர்னாண்டோ பிள்ளைதான் சொல்லியிருக்காரு. இந்த முறை பாராளுமன்றத்துக்கு நீங்க உங்களோட தரப்புல இருந்து கோவாளிகள் அனுப்ப வேணாம் வந்து சொல்லுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு அடி ஒண்ணு அடிச்சு விட்டுருக்காரு. அடுத்து பாருங்க, மத ஸ்தானங்களில் பிரசாரம் செய்யாதீர்கள், இடம்பெயர்ந்த வாக்காளர்களுக்கு வாய்ப்பு என்கிறார் மகிந்த அப்படின்னு சொல்லி இந்த மகிந்த தேச பிரியை நிறைய தினம் பேசும்போது இந்த விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. ஆக இந்த செய்திகள் அப்படியே தமிழ் மிரர் பத்திரிகையில் வழியாக இருக்கிறது, நவமணி பத்திரிகையும் வழியாக இருக்கிறது. முருகனை தீர்க்க சமரச பேச்சு அப்படின்னு சொல்லி ரணில் சஜித் பேச்சு தொடர்பான செய்தி வந்திருக்காங்க. அடுத்து பாருங்க, மகர சிறைச்சாலை பள்ளியை மீண்டும் திறக்க பணிப்பு, அமைச்சர் நிமல் சிறைச்சாலை நாயகத்துக்கு உத்தரவு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வந்து அது வந்து 100 வருஷத்துக்கு மேல பள்ளியா தான் இருந்தது. அந்த பள்ளியை இவர்கள் கொண்டு போய் புத்தர் சிலையை வச்சு இல்லாமாக்குறாங்க. திருப்பி மீண்டும் வந்து படிப்புரை கொடுத்திருக்கிற மகர சிறைச்சாலையை பள்ளியை ஆக மீண்டும் திறக்க உத்தரவு அப்படின்னு சொல்லி என்ன ஞாபகம் நான் கடந்த காலத்துல போன வருஷத்துல திடீர் ரெண்டு பெட்ரோல் விலைய கூட்டினாங்களே, கூட்டி போட்டு அடுத்த நாள் வந்து படிப்புற வந்தது இல்ல இல்ல பெட்ரோல் விலைய உடனடியா குறைக்கணும் மக்கள் பாவம் அப்படின்னு சொன்னேன். பேசப்பட்டது உடனடியா பாருங்க, மக்கள் பாவம் குறைச்சு போட்டார் அப்படின்னு பேசப்பட்டது இல்ல. இனி எலெக்ஷன் காலம் வேண்டாம், இப்படிப்பட்ட கண் துடைப்புகள் எல்லாம் நிறைய நடக்க வேண்டாம். எதிர்பார்க்கலாம். அப்ப உங்க பாருங்க, ஒவ்வொரு உங்களை நன்மகர்றது இப்படி செஞ்சுட்டாரு, அப்ப உங்களுக்கு ஆதரவு ஆனாலப்பா தம்பி என்ன நடக்குதோ இல்லையோ குறைச்சா காணும், இதுதான் நாங்கள் நினைக்கிறது. என்ன சொல்றீங்க? அது மாதிரி இப்ப கடைசியில திறந்து விட்டா காணும் உங்களுக்கு, அதான் திறந்தால் அப்படின்னு நான் போகல வேறங்கடமே கவலையான செய்தி அல்ல. தேனிலவை கைவிட்டு ஆட்டத்தில் பங்கேற்கும் வீரர் அப்படின்னு சொல்லி எங்கட குசல் பெரியரா இருக்கேன், அவர் பாருங்க ஹனிமூனுக்கு போவன்னு இப்ப மெச்சில இருக்காரங்க, எவ்வளவு டெடிகேஷன் பாத்தீங்களா அழைக்கிறது. ஆக இந்த செய்திகள் நவமணி பத்திரிகையில் வழியாக இருக்கிறது. அடுத்து தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தி, முழு அதிகாரத்தையும் கையில் எடுத்தார் தேசப்பிரிய அப்படின்னு சொல்லி இந்த தேர்தல்கள் சட்டம் தொடர்பான செய்தி அப்படியே பிரதான செய்தியாக தினகரன் பத்திரிகையில் வழியாக இருக்கிறது. இன்னும் பல செய்திகளோடு மெட்ரோ நியூஸ் வழியாக இருக்கிறது. அதனுடைய பிரதான தலைப்பு செய்தி, ரவி அர்ஜுன் மகேந்திரன் உட்பட 12 பேரை கைது செய்யப்படியானே பெறுமாறு சட்டம் அதிபர் அறிவுறுத்தல். அதே போல பாருங்கன்னா, வழி மாசடைவதால் மனித ஆயுர்காலம் 3 ஆண்டுகள் குறைவடைகிறது. 2015 இலங்கையில் 18,337 மரணங்களும் வழி மாசு தொடர்பானதாக இடம்பெற்றிருப்பதாக இப்போது அறிக்கை வழியாக இருக்கிறது. அன்றைய தினம் கூட நீங்க காலி வழியில சொன்னீங்க, அன்றைய குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்து கொஞ்சம் கூடவா இருக்கா குறைவா இருக்கா? நன்றி, வணக்கம், சந்திப்போம். பேப்பர் படியே போறா.